இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிசைனர் ஏசி ரேஞ்ச் ஃப்ரம் லாயட். இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. விக்ரம், என்னடா நடக்குதுங்க? இந்த மனுஷன் என்னடமோ சொல்றாரு. ஏய், நான் ஒன்னு சொல்லலடி. அவன் போட்ட கையெழுத்தை தான் காட்டினேன் உங்களுக்கு. அண்ணே, அண்ணி அப்படி திகச்சு போய் நிக்கிறாங்க. யாருக்கும் ஒண்ணு புரியல போல இருக்கு. அதனால என்ன நடந்துச்சுன்னு அவங்க மூலைங்களுக்கு உரைக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லு. விக்ரம், அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறது உங்க கையெழுத்தா? விக்ரம், இனியா கேக்குறாள்? சொல்லடா. ஏய், இன்னும் உங்களுக்கு புரியலையா? விக்ரம் இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதுனாலதான் நான் அந்த ஜாமீன் பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். இப்ப புரியுதா? என்ன மாப்பிள இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் மாப்பிள இப்படி பண்ணீங்க? விக்ரம், இப்படி ஒரு கையெழுத்து போட்டுதான் எனக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தீங்களா? இதுக்கு இந்த ஜெயிலையே சாகட்டும்னு விட்டுருக்கலாமே. ஏன் விக்ரம் இப்படி பண்ணீங்க? நீங்க விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டா நான் வெளியில வரணும். நான் எப்படி துடிப்பேன்னு நீங்க நினைச்சு பாக்கல? இனியா ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டா, அதனால்தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா இருந்தது. நீங்க முதல்ல அதை ஏன் கிட்ட சொல்லிருக்கணும் விக்ரம். சொல்லுங்க விக்ரம், ஏன் சொல்லல? எனக்கு என்ன வெளியில வரதுதான் முக்கியமா? உங்க கூட வாழ்றது எனக்கு முக்கியம் இல்லன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி இல்ல இல்லையா? அப்போ ஜெயிலுக்கு போனவ வேண்டான்னே முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன சொல்ற? அப்படி இல்ல, ஏன் இப்படி பேசுறியா? கற்பூர் அணைச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அத மறந்துடாத. சரி, இனியா கிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசிக்கிறேன். முதல்ல நாலு வார்த்தை என்ன இருந்தாலும் அவன் கூட இவன் வாழ்ந்திருக்கான். ஒரு வார்த்தை தானே? போ, பேசிட்டு சீக்கிரம் வா. போ, போய் பேசு. இதுக்கு மேல என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு விக்ரம்? நீங்க தான் உயிரோட என்ன கொன்னு போட்டுட்டீங்கல்ல. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? ஏய், யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அவ்வளவுதான். இங்க
டேய், நீ சொல்ல வேண்டியத சொல்லிட்டு கிளம்பு, நேரமாது. இனியா என்ன பாரு, இனியா இனியா என்ன பாரு, இனியா விக்ரம பாரு பிளீஸ். ஏன்னா I love you. டேய் அப்பா, அப்பா உன் கூட வாழக்கூடாதுன்னு சொல்றாரு, ஆனா I love you. புரியுதா? அப்படியே அதே அழகா இனிமையா ஒரு குழந்த மாதிரி இருக்கப்பா. அவளை போய் பிரிஞ்சு வர சொல். கற்பூர் அணைச்சி சத்தியம் பண்ணிருக்க, விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கியா? வாடா. ஏன் இனியாவுக்காக நான் எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவேன். என்னப்பா இதெல்லாம், எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா என்னம்மா உசுரா இனியாவான்னு கேட்டா நான் ஒரு நொடி கூட யோசிக்காம இனியான்னு தான் சொல்லுவேன். இவரு கற்பூரத்தை காட்டி சத்தியம் பண்ண சொன்னா அது வலிச்சிருமா? ஏன் இனியாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய் போதும் வாடா. பாருங்க, நீங்க குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது காரியம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் மதிப்பு கிடையாது, அதுக்கும் மதிப்பு கிடையாது. இவ யாரு? என் பொண்டாட்டி. அப்படி போடுற அண்ணே, உன்னை நல்ல நம்ப வச்சு கழுத்தறுத்தான். இத பார், நீ கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர். இது ஒண்ணத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அட்டகாசம் இருக்கு. கேன்சல், விவாகரத்தும் கேன்சல். எப்படி நம்ம கேம்? இத நீங்க எதிர்பார்க்கல. அப்பா அப்பா கொந்தளிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க பிளீஸ், ஒரு வாட்டி கேளுங்க. இப்ப என்ன, இவளை விவாகரத்து பண்ணணும் அவ்வளவுதானே? ஓகே அக்ரீட். உங்களோட சேர்ந்து இப்ப என்ன வீட்டுக்கு வந்துடுறேன். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என்னப்பா என்ன நடக்கும்? கொஞ்ச நாள்ல எங்களை கோர்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஏன்பா இந்த இனியாங்கிற பொண்ணை நீ டிவோர்ஸ் பண்ற அப்படின்னு ஜட்ஜு கேட்பாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு இவளை டிவோர்ஸ் பண்றதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை.
கொஞ்சம் கூட பிரியமே இல்லை. அதனால நான் விவாகரத்துல பண்ண விரும்பல அப்படின்னு நான் உண்மையை சொல்லிடுவேன். எங்க அப்பா தான் ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ இவளை நீ டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும்னு டிமாண்ட் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அந்த ஜட்ஜ் என்ன சொல்லுவாரு? போயா, போய் சந்தோஷமா வாழியா உன் பொண்டாட்டியோட அப்படின்னு தானே சொல்லுவாரு. ஏன் கோர்ட்டோடைய டைமை வீணாக்குனதுக்கு ஃபைன் போட்டாலும் போடலாம், இவ்வளவும் நடந்தாதான் உங்களுக்கு புத்தி வருமா? இது உங்களுக்கு தேவையா இந்த அவமானம்லாம்? கரெக்ட் தானே? நீங்களே யோசிச்சு பாருங்க. சத்தியம் பண்ணத மறந்துட்டல்ல? சத்தியம், இந்த சத்தியம் வேற. அப்பா, ஒரு மனுஷனுடைய ஆணவத்துக்காக குடும்பத்தையே பிரிக்கிற சத்தியத்துக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லப்பா. என்ன நீ, வாட்ஸ் ராங் வித் யூ? டோன்ட் வரி பேபி, I'm never gonna leave you. அப்பா, இனியா நீ வீட்டுக்கு வந்ததையும் நீங்க முக்க வாங்கினதையும் நாங்க கொண்டாட போறோம். நீங்க இருந்து விருந்து சாப்பிட்டு போங்கப்பா. ஏய், என்ன என்ன ஏமாத்திட்டேன் மட்டும் நினைக்காத. இனிமே தான் நான் யாருன்னு நீ பார்க்க போற. சரிங்கப்பா, வாமுடா. எங்க அண்ணனை ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? என்ன இருக்கு? அது விக்ரம். தேங்க்ஸ் விக்ரம், ஐம் சாரி. நானே அவர் சொன்னதை கேட்டதும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். உன்னை படைச்சவனே வந்து கேட்டாலும் இனியா எனக்காக பிறந்தவன் நீ ஓடி போயிரு, துரத்தி கடைசியில விக்ரம் நம்மள எப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானே. ஐயோ, சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன. குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணி விக்ரம் கிட்ட நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கின. இந்த வீட்டை அடமான வச்சு இப்படி நம்ம கஷ்டப்பட்டதுல வீணா போச்சேன. திட்டம் போட்டுதான கால வாரிருக்கான். நம்ம நினைப்புல விக்ரம் ஒரு லாரி மண் அள்ளி போட்டிருக்கான். வேற வழியே இல்லாம அவன் கால வந்து விழுந்து கிடப்பான். என் புத்தி தெரியாம விளையாடிட்டு இருக்கான். நான் யாருன்னு கத்து கொடுப்பேன் அமுதா? என்ன யாருன்னு நினைச்ச? என்ன சொல்ற? அந்த இனிய மறுபடியும் உள்ள போயிடுவாளா? அது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? நடத்தி காட்டுவா இந்த நல்ல சிவம். அண்ணா, இப்படி நீ பிளான் போட்டு வச்சிட்டு தான் அங்க எதுவுமே தெரியாத மாதிரி நின்னியா? சொல்லுனே, அந்த இனிய மறுபடியும் எப்படி உள்ள போவா? இங்க பாருனே, நான் சொல்லுனே நீ தப்பா நினைக்காத. அவன் உன்னை நக்கல் பண்ணும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குண்ண. விக்ரம்க்கு என்ன தைரியம் இருந்திருந்தா உன்னை பார்த்து ஃப்ராட்னு சொல்லிருப்பா. ஐயோ, அது கேட்டப்பவே எனக்கு நெஞ்சம் அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னடா, அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியில பேசுறான். அண்ணன் இப்படி சும்மா நின்னுட்டு இருக்காரேன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது இத நீ எவ்வளவு உள்நோக்கத்தோட பண்ணிருக்கேன்னு. சொல்லின, இனிய உள்ள போறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க? என்ன அப்படி கேட்டுட்ட அமுதா? அவனை இரு, இரு, ஒரு நிமிஷம்.
அது வேற ஒண்ணு இல்லனா, உன் பிளான் வெளியே தெரிஞ்சதுன்னா ஆபத்து நமக்கு தான். உன் பிள்ளையெல்லாம் நம்ப முடியாது. பின்னாடியே ஆள் அனுப்புற மாதிரி அனுப்பி ஒட்டு கேட்க வைப்பான் திருட்டு பையன். நீ இப்ப சொல்லு, உன் பிளான் என்னன்ன? சத்தி எனக்கு சக்கரை பொங்கல்லாம் அவன் சொல்லலாம், டைவர்ஸ் பேப்பரை கூட கிழிச்சு போடலாம். ஆனா அந்த இனியா வெளியே வரணும்னு இந்த வீட்டை ஜாமீன் வச்சு கையெழுத்து போட்டேன்ல, அந்த பேப்பர் இருக்கும்ல. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, அவளுக்கு போட்ட ஜாமீனை இப்ப நான் வாபஸ் வாங்க போறேன். நான் ஜாமீனை வாபஸ் வாங்கினா அவ மறுபடியும் உள்ள போவா. அப்போ விக்ரம் என்ன செய்வான்? பண்ண தப்புக்கு மட்டும் இல்ல, பண்ணாத தப்புக்கும் சேர்த்து என் காலில் வந்து விழுவான். ஜாமீன வாபஸ் வாங்க முடியுமா? சட்டத்துல அதுக்கெல்லாம் இடம் இருக்கா? அமுதா, சட்டத்துல பல ஓட்டங்க இருக்கும். அதுல ஒரு ஓட்டை தேடி கண்டுபிடிச்சு வக்கீல்கிட்ட சொன்னா போதும். சூப்பர்னா, உன் மூளைக்குள்ள இத்தனை விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் நீ அமைதியா இருந்தியா? சரி, சீக்கிரம் போன போடு, வக்கீலுக்கு போன போடுனே. இங்க பாருன, ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ. விக்ரம் சத்தியம் அது இதுன்னு எதையும் நம்புறவன் இல்லைன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. நீ சொல்ற இந்த விஷயம் நடந்து இனிய மறுபடியும் ஜெயிலுக்கு போனா அண்ணி மறுபடியும் கால்ல வந்து விழுவாங்க, நாடகம் போடுவாங்க. அதுல மட்டும் ஏமாந்துறாதன? இந்த நல்ல சிவன் ஏமாறுறத? ஏய் விக்ரம், என்னையா ஃப்ராடுன்னு சொன்ன? காட்டுறண்டா, நான் எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு உனக்கு காட்டுறேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குனே. அம்மா, நீ எதுக்கு பதற? வக்கீலுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், அவர் வந்துருவாரு. இல்லனா, வக்கீலுங்களுக்கு பல வேலை இருக்கும். இவர் பாட்டுக்கு இந்த கேஸ் அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டா. அதெல்லாம் நல்லா தெரிஞ்ச வக்கீல், சொன்னா சொன்ன மாதிரி வந்துருவாரு. அம்மா, நீ சொல்ற இந்த வக்கீல் நல்லா வாதாடுவாரா? அதெல்லாம் நல்லா தெளிவான ஆளு தான். ரோட்ல போறவன புடிச்சு இவன் தான் திருடினான்னு சொன்னா சாட்சியோட பேசி கொள்ளையடிச்சான்னு தண்டனையே வாங்கி கொடுப்பாரு. நான் டியூட்டில இருந்தப்போ நல்லா பழக்கம் அவரு. சூப்பர்னு சூப்பர்னு. அப்புறம் நம்ம ஒன்னு சொன்னா ஒன்பதா செய்யற வக்கீலா இருக்கணும்னு. நல்ல சிவம். வாங்க சார், வாங்க 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 சார், உள்ள வாங்க. நான் சொன்னல இவ்வளவுதான். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். உட்காருங்க, உட்காருங்க. வெயில வந்திருக்கீங்க, ஜில்லுன்னு மோர் கொண்டு விட்டுங்களா? பழைய காலத்து பொண்ணா இருக்கீங்களேம்மா. ஏன் தங்கச்சி சார்? அப்படிங்களா, நல்லது. போன்ல ஏதோ ஜாமீன் அது இதுன்னு சொன்னீங்க. ஒரு கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன், ஒண்ணுமே பிடிபடல. இப்ப விவரமா சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். அதாவது சார், என் மகனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, விக்ரம் வந்து இதான் சார் நடந்தது. கோர்ட்ல அசைய சொத்தை வச்சு ஷூரிட்டி கேக்குறது தான் சட்டம். சொத்தை காமிச்சாதான் ஜாமீன்லயும் விடுவாங்க. அப்போ நான் கொடுத்த ஜாமீன திரும்ப வாங்கிடலாம்ல? இல்ல நல்ல சிவம், சட்டத்துல அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. கோர்ட்ல சொத்தை வச்சு ஷூரிட்டி கொடுக்குறீங்கன்னா சம்பந்தப்பட்டவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். அதனாலதான் கோர்ட் ஜாமீன் கொடுக்கும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.